Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சென்ற வாரம் தொழில்துறை வழிகாட்டல் நிகழ்ச்சியினூடாக மனிதர்களுடைய பொறுமதியை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கு விருப்பமான துறையில் வாழுவதற்கு தொழில்களில் ஈடுபடுவதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அவங்களுக்கு விருப்பமான துறையில் தான் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதே போல் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இடத்துல அழகான முறையில் இனம் கண்டாங்க, அந்த சஹாபி எதுக்கு தகுதியானவர்கள் என்று. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வியாபாரம் செய்யுங்க என்று வழிகாட்டில்ல. அவங்க கிட்ட ஹதீஸுடைய துறையில ஆற்றல் இருந்துச்சு, அதனால் அந்த துறையில வழிகாட்டினாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு தஃப்ஸீருடைய துறையில வழிகாட்டினாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஃபிக்ஹுடைய துறையில வழிகாட்டினாங்க. இதே போல பல சஹாபாக்களுக்கு பல்வேறு துறையில வழிகாட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அபூ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சஹாபி யாசகம் கேட்டு வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல. அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏ தோழனே, உங்களோட வீட்டுல என்ன ஈக்குது? அந்த தோழன் செல்லுறாரு, ஒரு பானையும் ஒரு போர்வையும் ஈக்குது என்று. அந்த போர்வையை கொண்டு வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க. அந்த போர்வையை கொண்டு வந்ததுக்கு பின்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வையை விற்கிறாங்க. யாரு இந்த போர்வையை வாங்க தயார் என்று ஒரு சஹாபி செல்லுறாரு, நான் ஒரு திரகத்துக்கு இதை வாங்குறேன் என்று. மற்ற சஹாபி செல்லுறாரு, நான் இதை ரெண்டு திரகத்துக்கு வாங்குறேன் என்று. ரெண்டு திரகத்துக்கு கேட்டவருக்கு அந்த போர்வையை வித்துட்டு அந்த ரெண்டு திரகத்தையும் அந்த சஹாபியிட கையில கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுறாங்க, ஒரு திரகத்தால ஒரு கோடாலி வாங்கி கொண்டு வாங்க, மற்ற திரகத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க, வாங்கி நீங்க இனிமேல் யாசகம் கேட்கறதே நான் காணக்கூடாது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுறாங்க, நீங்க மாலை நேரத்துல வந்து எனக்கிட்ட ஃபீட்பேக் தரணும், நீங்க எந்த முறையில இதை செஞ்சீங்க, இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறீங்க என்று ஃபாலோ அப் பண்றாங்க. அந்த சஹாபி மாலை நேரத்துல வந்து அந்த வித்த போர்வையும் வாங்கி கொண்டு அழகான முறையில ஒரு தொழிலையும் பழகி கொண்டு போறாங்க. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருக்கு வழிகாட்டினாங்க. அந்த ஆழ்ந்த ஆற்றலை இனங்கண்டு வழிகாட்டினாங்க. இதே போல தான் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை, தனக்கு விருப்பமானத பிள்ளைக்கு திணிக்கிறதல்ல, நான் விரும்புறதான் என்ற புள்ள செய்யணும் என்றில்ல, என்ற புள்ளட ஆற்றல் என்ன, என்ற மாணவனுடைய ஆற்றல் என்ன, அவன் விருப்பு வெறுப்பு என்ன என்றத நாங்க இனங்கண்டு அழகான முறையில வழிகாட்டினாதான் அவர் பல்வேறு சாதனைகளை படைப்பாங்க. சம்பாதிக்கிறது வந்து உலகம் என்று எங்களுக்கு செல்லேலா, ஏனென்றா துன்யா ஒரு அழிஞ்சு போறது தான், துன்யா ஃபித்னா தான். இந்த துன்யால நாங்க நிரந்தரமா வாழ வர இல்லை தான், ஆனா இந்த துன்யால வாழ்றதுக்கு சில சபபுகள் இருக்குது, அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான். அதனால நாங்க சம்பாதிக்கிறது ஹலாலான முறையில சம்பாதிக்கிறதும் ஒரு அமலாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. நாங்க ஹராமான முறையில சம்பாதிக்கிறது தான் பாவம், ஹலாலான முறையில வேண்டிய அளவு சம்பாதிக்கலாம். அதே போல நாங்க விளங்கி கொள்ளணும், நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதுமாக இருக்கும், ஆனா என்ற மனைவிக்கு என்ற பிள்ளைகளுக்கு இது போதுமானதா என்றும் நாங்க சிந்திக்கணும். அது எங்கட கடமையா ஆய்ந்து கொண்டிருக்குது. நான் அல்ஹம்துலில்லா என்றுவேன், ஆனா அது அவங்களுக்கு போதுமானதா? நான் மரணிச்சதுக்கு பின்னால அவங்க எனக்கு ஏசக்கூடாது. ரிஸ்க தரக்கூடியவன் அல்லாஹ் தான், நஹ்னு நர்ஸுகுக்கும், நாங்க உங்களுக்கு ரிஸ்க் தருவோம் என்று அல்லாஹ் சொல்லுறான். ஆனா நாம் மரணிச்சதுக்கு பின்னால அவங்க யாசகம் கேட்கிற நிலைமைக்கு வரக்கூடாது, அவங்கள யாருக்கும் தொல்லையாக மாறிடக்கூடாது. அதனால தான் நாங்கள் அழகான துறைகளில் முன்னேறி சம்பாரிச்சு நாங்கள் சந்தோஷமா வாழணும் என்று செல்லுறது. ஒரு வீடை கெட்டுறது அது துன்யாட தேவையாக்காக வேண்டி இல்லை, சாப்பிட்றது துன்யாட தேவைக்காக வேண்டி இல்லை, அது நன்மையான முறையில் சிந்திப்போம். நாங்கள் யாருக்கிட்டேயும் யாசகம் கேட்காம, யாருக்கிட்டேயும் கேவலப்படாமல் அழகான முறையில் வாழறதுக்கு எங்களுக்கு தேவையான அளவு ஒரு
வீடை கட்டி கொள்ள வேண்டும், எங்களுக்கு தேவையான ஒரு வாகனத்தை வாங்கி கொள்ளணும், இதுக்கு நாங்கள் உற்சாகம் ஊட்ட வேண்டும் மக்களுக்கு. மக்களே, கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொரு துறையில் முன்னேறணும், துறை சார்ந்தவர்களாக மாறணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆற்றல்களை தந்துள்ளான், அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த சமூகமும் முன்னேறும், நாங்களும் சந்தோஷமாக வாழுவோம். அல்லாஹ் யாரையும் வீணாக படைக்கவில்லை. நான் ஆரம்ப வீடியோவில் சொன்ன மாதிரி அல்லாஹ் யாரையும் வீணாக படைச்சில்லை, ஒவ்வொருத்தரையும் தகுதி வாய்ந்தவர்களாகத்தான் அல்லாஹ் படைச்சிக்கிறான். நான் எங்களை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்களைக்கு அந்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவோம். அவைகளை வெளிக்கொண்டு வர வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக முடித்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ.